ரகசியமெவ்வாறு வாழ்க்கையை மாற்றியது புத்தகத்தில் நாம் பார்க்க போகிற இன்னொரு உண்மை கதை, கேலி ஃப்ரம் அமெரிக்கா. இவங்க விதி போன போக்கில் நம்ம வாழ்க்கை போகட்டும், நாமளாக எந்த சேஞ்சும் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பல மாதங்களாக செஞ்சிட்ருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையை நம்மளோட விருப்பப்படி இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச என்வாயர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினச்சி அந்த வேலையை கவர்ந்து இழுத்தாங்க. அந்த கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கேள்வி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுல் டைம் வேலையை தான் செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து நீக்கப்பட்டாங்க. இன்னொரு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு 15 மாதங்கள் ஆணுச்சு. ஆனால் கிடைச்ச அந்த வேலையும் இவங்க தகுதிக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. சம்பளம் முன்னாடி இருந்த வேலையை விட பாதி சம்பளம் தான் கிடைச்சிது. இதனால் ரொம்ப மன உளைச்சலில் இவங்க இருந்தாங்க. என்னதான் இந்த வேலை நமக்கு தகுதிக்கு குறைவாக இருந்தாலுமே, பாதி சம்பளம் கிடைச்சாலுமே இந்த வேலையில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் பல மாதங்கள் அந்த மாதிரி நம்பி நல்லதே நடக்கும்னு நினச்சி அந்த வேலையில் தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட தீர்மானம் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வந்தது. நம்ம கையில் என்ன இருந்தாலுமே அதுக்கு நன்றியோடு இருக்கணும், நாமளாக புதுசாக எந்த பிரச்சனையும் உருவாக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்க எப்போதுமே யோசிப்பாங்களாம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு ஃபுல் டைம் ஜாப்க்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், இந்த வேலை நமக்கு பிடிக்காமல் இருந்தாலுமே நம்ம இந்த வேலையை செய்வோம்னு நினச்சி ஒவ்வொரு மணி நேரமும் பிடிக்காமல் வெறுப்போடு அந்த வேலையை செஞ்சாலும் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அது தப்பாக போயிடும் பயத்தில் இவங்க பல வருடமாக அதே வேலையை செஞ்சாங்களாம். என்னதான் இவங்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு போகணும்னு நினச்சாலுமே அந்த உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஒரு புது வேலை கிடைக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. 75 ஜாப்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணியும் நிறைய இன்டர்வியூஸ்க்கு போயும் இவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை யாருமே இவங்களுக்கு கொடுக்கல. இவங்களுக்கு சாவு மணி அடித்ததாக இவங்க நினச்சாங்களாம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த வெறுப்போடு இந்த வேலையை செய்யணுமே, நம்ம ஆசைப்பட்ட வேலை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் விதி போன போக்கில் நம்ம வாழ்க்கை போக வேணாம், இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நாம் விருப்பப்படி தான் நடக்கணும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கணும்னு நினச்சாங்க. அப்போ தான் ரகசிய புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நினச்சாங்க. புக் எடுத்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் வேணுமோ அதை எல்லாத்தையும் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. முதல்ல இந்த வேலை, நம்ம கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கற்பனைக்கு எல்லையே இருக்காது. நீங்கள் நிஜ வாழ்க்கையில் என்னவா வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கற்பனை செய்யும் போது நீங்கள் தான் அதில் கிங்காக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கற்பனை செய்யலாம். அதை தான் இவங்களும் செஞ்சாங்க. அவங்களோட கற்பனை உலகத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கணுங்கிறத கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விழா வரியாக யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்க கற்பனை உலகத்தில் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு அவங்க ஐம்புலன்களையும் அவங்க இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம இமேஜின் பண்ணும் போது அந்த இமேஜினேஷனில் நம்ம வாழணும். அந்த உலகத்தில் அவங்க பிடிச்ச வேலைக்கு போகிறாங்க. தினமும் காலையில் அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு கொலீக்ஸையும் பார்த்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு கொலீக்ஸ்க்கும் நிக்நேம் வைக்கிறாங்க. அவங்க பாஸ்கிட்ட பேசுகிறாங்க. பாஸ் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா இவங்களை என்கரேஜ் பண்ணுறதோ, லன்ச் டைம் இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதோ, ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ்லாம் இவங்க அட்டன் பண்ணி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதோ, இப்படி தினம் தினம் இதை இமேஜின் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கற்பனை உலகத்தில் இவங்க தான் இவங்களுக்கு பிடிச்ச வேலையை இவங்க இப்படி தான் கவர்ந்து இழுக்க ஆரம்பித்தாங்க. இமேஜினேஷனில் அவங்க அயன் புலன்களை யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜின் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு குழந்தையை நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த இமேஜினேஷன் அப்போவும் நீங்கள் ரியலாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்க தான் அதை செஞ்சாங்க. இவங்க செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் பிரபஞ்சம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்க ஆரம்பிச்சுது. அவங்க இன்டர்வியூஸ் போகிறதுக்கு நிறைய ஆரம்பித்தாங்களா, நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்துச்சு, இன்டர்வியூ போனாங்க. கடைசியில் இவங்களுக்கு பிடிச்ச 2 வேலையிலேருந்து இவங்களுக்கு ஆஃபர் வந்தது. அதில் ஒரு வேலையை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலை தான் அது. அவங்க இமேஜின் பண்ண மாதிரி எல்லாமே அந்த ஆஃபீஸில் இருந்துச்சா, அவங்க அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை நம்பினாங்க, ஃபீல் பண்ணாங்க, அதை பார்த்தாங்க, தொட ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த லன்ச் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ணும்போது உண்மையாலே அந்த ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த ஐம்புலன்களை யூஸ் பண்ணி நீங்கள் உண்மையாலே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்காக எல்லா வேலையும் தானாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்புங்க, ஃபீல் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கொடுத்துரும். அடுத்த ஒரு உண்மை கதையில் சந்திக்கிறேன். நன்றி.